ஹலோ கைஸ், நாங்கள் போட்டிங் போயிட்டு காசியில் வந்து என்ன பண்ணோம், போட்டிங் போயிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து குளிச்சிட்ருக்கோம். குளிச்சுட்டு இங்கே நல்லா கரையிலே இருந்து தான் குளிக்கணும், ஏன்னா அதுக்கு மேலே போனீங்கன்னா ரொம்ப டீப்பாக இருக்கும், அதனால் அங்கே போலீஸ் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம குளிக்கிற இடம் வந்து நல்லா நீட்டாக தான் இருக்குது, எல்லாமே தண்ணி எல்லாம் நல்லா பியூராக இருக்குது. குளிச்சுட்டு நம்ம இந்த பக்கம் ஒரு ஃபோர்ட் இருக்குது, லேடிஸ்க்கு அங்கே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த வழியாக தான் நம்ம காசி விஸ்வநாத் டெம்பிளுக்கு போகணும். இந்த வழியாக தான் இப்போ போகணும். குளிக்கிறதுக்கு ஒரு 1 hour ஆகுது, ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த வழியாகவே அப்படியே நம்ம போனீங்கன்னா அந்த இப்போ புதுசாக கட்டியிருக்கிற காரிடார், காசி விஸ்வநாத் டெம்பிளுக்கு காரிடார் புதுசாக கட்டியிருக்காங்க, அது வழியாக தான் நம்ம போய் ஆகணும். நிறைய பேர் இங்கே குளிச்சுட்டு துணி எல்லாம் இன்னும் விட்டுட்டு போவாங்க, இப்போ அந்த மாதிரிலாம் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நிறைய பேர் எங்கே துணியெல்லாம் விடுற மாதிரி தெரியல. ஆனால் நிறைய பேர் காய போடுறேன்னு சொல்லிட்டு அங்கேயே காய போடுறாங்க, காய போட்டுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இது மேலே ஏறி நம்ம வந்து இந்த விஸ்வநாத் டெம்பிளுக்கு போகணும். அங்கே போனீங்கன்னா நீங்கள் எது ஃபோனு எந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டமும் அலௌடு கிடையாது, இங்கேயே சரண்டர் பண்ணிடணும், அவங்க ஒரு டோக்கன் கொடுத்துருவாங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து பார்க்க முடியாது. உள்ளே போனீங்கன்னா எப்படி பார்க்குறதுன்னா 4 lines, ஒரு மணி நேரத்தில் பார்த்துடலாம் சாமியை. நீங்கள் வந்து 4 lines கியூ, இப்போ திருப்பதியிலலாம் 1 line தானே விடுறாங்க, அங்கே வந்து 4 இடத்துலேருந்து லைன் ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விஸ்வநாத் டெம்பிள் அந்த லிங்கம் வந்து நம்மளுக்கு அந்த கீழே பள்ளத்தில் இருக்கும், அதனால் நம்ம முதல் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் வேறு ஒரு லைன்லேருந்து நம்ம வந்து அது ஒரு 10 minutes தான் ஆகும், வேறு ஒரு லைன்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாமியை பார்த்துடலாம். பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இப்போ நாங்கள் வந்து அந்த இது சாப்பிட்டுன்னு இருக்கோம். தை சாப்பிட்டுட்டு வெளியே வரோம். நாங்கள் அன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே அன்றைக்கி போனோம், அது இண்டிபெண்டன்ஸ் டே 24th இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் அங்கே நடந்துகிட்டு இருந்தது, ரொம்ப கிராண்டாக அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது இங்கேருந்து நம்ம ஒரு 1/2 hour கழித்து தான் நம்ம இ ரிக்ஷாவோ இதை பிடிக்க முடியும். அது வரைக்கும் நம்ம 1/2 hour நடந்து தான் போகணும். பக்கத்தில் பஸ்ஸோ ரிக்ஷா எதுவுமே நம்ம கோயில் பக்கத்துலேருந்து வராது, நம்ம ஒரு 1/2 hour நடந்து தான் போய் பிடிக்கணும். ரோடெல்லாம் எப்போவுமே டிராஃபிக்காக தான் இருக்கும் இங்கே, ரொம்ப ரோடு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும், டிராஃபிக்கும் ஹெவி.